ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, நித்தம் ஒரு வானம் அப்படின்ற தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ரெண்டு கப்பிள்ஸை தேடி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக தேடி போறாரு அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த கதை. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. கொல்கட்டாக்கு அடுத்த பஸ் எப்பன்னு கேக்குறாரு. அங்க இருக்க ஒரு ஹிந்தியில பேசுறதுனால இவருக்கு புரிய மாட்டேங்குது. இவரும் யாராவது தமிழால் இருப்பாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இப்பதான் சுபான்றவங்க அங்க உட்காந்துருக்கிறத காட்டுறாங்க. அவங்களும் போன்ல யார்கிட்டயோ தமிழ்ல கோவமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க தமிழால் தான் போல அப்படின்ற மாதிரி அவரை நினைக்கிறாரு. இப்ப சுபாவும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களே போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோல பார்த்தா ஹீரோ பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. யார் நீங்க, எதுக்காக என்னோட பின்னாடி வந்து நின்னீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா திட்டிட்டு இருக்காங்க. இவரும் சொல்றதுக்கு வர்றாரு. அதை கூட கேட்காம இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ தெரியாம வந்துட்டாங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தள்ளி போய் உட்காந்துடுறாரு. இப்ப இவங்களும் சாரி கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. நான் தேவையில்லாம ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க. இவரும் கொல்கட்டா பஸ் அப்படின்றாரு. அது காலையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காலையில வரைக்கும் டைம் பாஸ் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்க ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேசு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உங்களோட ஸ்டோரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்றாங்க. இவரும் இவரோட ஸ்டோரியை சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து காமிக்ஸ் படிக்கிறதா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காமிக்ஸ் படிச்சாலும் சரி, அந்த காமிக்ஸ்ல வர ஹீரோ மாதிரியே இவரை கற்பனை பண்ணிப்பாரு. அந்த மாதிரிலாம் சில சாட்டைகள் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப கல்யாண வயசுல இருக்கிறத காட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சுத்தம்னா ரொம்ப முக்கியம். இவரோட வீட்டுல ஒரு நாய் இருக்கும், அந்த நாய் பக்கத்துல வந்தா கூட இவர் கொஞ்சம் தள்ளி போயிடுவாரு. அந்த அளவுக்கு இவர் சுத்தம் பார்ப்பாரு. அதே மாதிரி எல்லா இடத்தையும் அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவரோட ஆபீஸ்ல இவர் தான் இன்னைக்கு ஒரு செமினார் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவரும் அதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடா அவரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பேசிட்டு இருக்கும் போது கூட பக்கத்துல இருக்க லேடி கிட்ட தான் ஹீரோவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் சரியான சுடுமுஞ்சி அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்றாங்க. ஹீரோக்கு கல்யாண வயசு ஆனதுனால மேட்ரிமோனியில பொண்ணு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஜனினி அப்படின்ற ஒருத்தங்களை தான் முதல்ல மீட் பண்றாரு. அவங்க கூட இவருக்கு செட் ஆயிருது. இப்ப அடிக்கடி ஜனனி கூட இவர் போன் பேசிட்டு இருக்காரு. இவர் போன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவரை லவ் பண்ற பொண்ணும் பாக்குறாங்க, வருத்தப்படுறாங்க. ஹீரோவும் எப்படி என்ன பார்த்தனோ பிடிச்சது அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா பார்த்தோன்னா எனக்கு பிடிக்கல, வீட்டுல கல்யாணத்துக்காக ரொம்ப பிரஷர் போடுறாங்க, அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா பழக பழக அவங்களை எனக்கு பிடிக்க தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேசிக்கிட்டே பானிபுரி சாப்பிடறதுக்காக வராங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவும் முகத்தை ஒரு மாதிரி பண்றாரு. இல்லங்க இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிடறதை நிறுத்திடுறாங்க. ஹீரோட கல்யாண நாளெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ கூட வேலை செய்யற பொண்ணும் சோகமா பார்த்துட்டு இருக்கா, கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க லேடியும் சொல்றாங்க. நான் ஒன்னும் இவனை உண்மையெல்லாம் லவ் பண்ணல, டைம் பாஸ்க்காக தான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாளிக்கிறாங்க. இப்ப இவங்களோட நிச்சயதார்த்தத்தை காட்டாங்க. போட்டோ எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட பாசும் அந்த இடத்துக்கு வந்து கிஃப்ட் தராரு. அதே மாதிரி ஹீரோவை கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அனிமுனுக்கு போகணும்னு சொல்லு, நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனோம், பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வந்துட வேண்டியதுதான், ஏன்னா நைட்டு என்னோட வீட்டுல தூங்குறது தான் எனக்கு செட் ஆகும், என்னால வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு போய் கல்யாணம் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரி பாசும் யோசிக்கிறாரு. பேரன் பேத்திக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பிறக்கட்டும் அப்புறம் யோசிக்கலான்ற மாதிரி பாசும் கிளம்பிடுறாரு. இப்ப ஜனனியும் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜனனியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்க பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல எனக்கு சொல்லணும், அப்பதான் என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜனனியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதனால இவங்களுக்கும் இவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்அப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் டீடைலா சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்ச ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஜனனிக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. லைஃப்ல ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களும் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் மேற்கொண்டு நடந்ததை சொல்றாரு. கல்யாணம் அன்னைக்கு ஜனனியா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன், அதனால தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பாய் ஃப்ரெண்டே வந்துடுறாரு. இவரும் கல்யாணம் நடக்காதுன்னு முடிவு பண்ணி வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னு போனதுனால சொந்தக்காரங்களாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ஹீரோ கிட்ட கால் பண்ணி இதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் மெசேஜும் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் திட்டி விட்டுறாரு. ஹீரோட ஆபீஸ சேர்ந்தவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு கோவமா சொல்றாரு. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அம்மாவும் எதுக்காக இதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற, லைஃப்ல இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அம்மா கிட்டயும் சண்டை போடுறாரு. ஹீரோட அம்மாக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இவர் ஹாஸ்பிட்டலோட மாடியில தான் நின்னுட்டு இருக்காரு. அந்த டாக்டரும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற, இது சாதாரண விஷயம் தான், சீக்கிரம் சரியாயிடும்ன்றாங்க. எல்லாரும் திரும்பி திரும்பி இதை பத்தியே பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. பேசாம ஏதாவது ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எனக்கு ட்ரிப் போறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா, என்னாலாம் போக முடியாதுன்னு சொல்றாரு. ஓகே இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிக்கோன்றாங்க. ஹீரோ அவரோட ரூம்ல இருக்கும் போது இந்த டாக்டர் லேடியும் பாக்குறதுக்காக வராங்க. உனக்கு கதை படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்ல, நானும் சில கதைகள் எழுதியிருக்கேன், இந்த ஷார்ட் ஸ்டோரியை படிச்சுட்டு உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி
தராங்க, ஹீரோவும் வாங்கி வச்சுக்கிறாரு. வீரா மீனாட்சி அப்படின்ற மாதிரி தான் எட்டிங் இருக்கு. ஹீரோவும் இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு அவன் தியேட்டர்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி வீரா கிட்ட தகவல் சொல்றாங்க. வீரா தான் இந்த கதையோட ஹீரோவா இருப்பாரு, அதனால ஹீரோவும் அவரை மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. தியேட்டருக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு சொன்னவன கண்டுபிடிக்கிறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவரை துரத்திட்டு வந்து சண்டை போடுறாரு. கடைசியில் அவன் என்ன பண்றான்னா, இவர் படிக்கிற காலேஜுக்குள்ளேயே வந்துடுறான். அந்த இடத்துல ஆட்களை கூப்பிட்டு இவரை சண்டை போடுறதுக்காக வராரு. அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப யாரோ ஒரு பொண்ணு மேல அடிச்சிடுறாரு. அந்த பொண்ணோட பேரு மீனாட்சி அப்படின்றது. அவங்கள கன்னத்துல கைய வச்சிருக்காங்க. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க எல்லாரையும் அடிச்சு அங்கிருந்து ஓட விட்டுறாரு. ஹீரோவும் மறுநாள் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாரு. ஆனா பைக் ரிப்பேர் ஆயிடும், அதனால இவரால் மேற்கொண்டு ஃபாலோ பண்ண முடியல. அதே மாதிரி காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வராரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இவரை பார்த்தோம்னா பயந்து ஓடிடுறாங்க. கிளாஸ்லயே போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிளாஸ கண்டுபிடிச்சிடுறாரு. மீனாட்சிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கவங்க எந்திரிக்க சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. அன்னைக்கு தெரியாம தான் பட்டது, உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் ஃபாலோ பண்ண, நீங்க தான் பயந்து போயிட்டீங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. வந்தீங்க ஆனா சாரி கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க. மறந்தே போயிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. போயிட்டு இருக்க ஹீரோவே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மத்த பொண்ணுங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட பேரை சொல்லி இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இவங்களும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சாரி சொல்லாம இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல, கிளாஸ்க்கே வந்து சாரி சொன்னதுனால இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பால் பக்கத்துல வருது. ஹீரோனும் பால தூக்கி கரெக்டா அந்த கூடக்குள்ளேயே போட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோவும் ஆச்சரியப்படுறாரு. என்ன உனக்கு பேஸ்கெட் பால் எல்லாம் விளையாட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான், ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் இந்த காலேஜ்லயே எனக்கு சீட்டு கிடைச்சது. ஆனா என்னோட அப்பா ஸ்போர்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாரு, ஸ்போர்ட்ஸ் விளையாடாம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருந்து கிளம்பும் போது உங்களை எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி இன்டெரக்டா இவங்களும் சொல்லிட்டு போறாங்க. இதனால ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே காலேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறத நமக்கு காட்டாங்க. என்னடி லவ்வா அப்படின்ற மாதிரி மீனாட்சியோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோவும் மீனாட்சி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் கோச்சு கிட்ட எல்லாம் பேசிட்டேன், நீ அந்த டீம்ல விளையாட போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இல்ல இல்ல உனக்கு அது பிடிக்கும், கண்டிப்பா நீ அதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு, போட்டு வா அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இவங்க தயங்கினாலும் ஓகேன்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கிறாங்க. இப்ப டீம் யூனிஃபார்ம்ல மீனாட்சியும் வந்துடுறாங்க. இவங்க டீமுக்காக விளையாடுறாங்க. இவங்க டீம்லயே இவங்க தான் நிறைய கோல்ஸ் எல்லாம் போடுறாங்க. கடைசியில இவங்க டீம் தான் ஜெயிக்குது. இதை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா கிளாப் எல்லாம் தட்டுறாரு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏறக்குறைய இவங்க காலேஜே முடிக்க போறாங்க. இப்ப ஹீரோவும் ஈரின டிராப் பண்றதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. ஈரின் இறங்கி நடக்கும் போது கரெக்டா அப்பா இந்த விஷயத்த பாத்துறாரு. அப்பவும் கோவமா கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாரு. இவங்களும் வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா திறக்கவே மாட்டாரு. இப்ப ஹீரோவும் நம்மளும் போவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர்றாரு. சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அப்ப கூட அவர் கதவை திறக்க மாட்டாரு. இப்ப ஹீரோவும் ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. மீனாட்சியோட வீட்டுல பல வாட்டி பேச ட்ரை பண்ணிருப்பாரு, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா காலேஜ் முடிச்சிருவாங்க. வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போய் லைஃப் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வீடெல்லாம் பார்த்து தங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் இன்டர்வியூக்கு போறதுக்காக ஷேவ் பண்றதுக்கு தயாரா வர்றாரு. எனக்கு உன்னோட தாடி தான் ரொம்ப பிடிக்கும், அது எடுத்தாதான் அந்த வேலை கிடைக்கும், அந்த வேலை வேணா வேற ஏதாவது வேலையை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன சண்டையும் நடுவில் வருது. ஆனா சண்டை வந்தா சீக்கிரமா இவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. நாட்கள் வேகமா ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஈரினும் நரமாச கர்ப்பிணியா இருக்காங்க. இவர் வேலைக்கு போகணும்னு கிளம்ப போறாரு. இந்த நேரத்தில் வேலைக்கு போகணுமா, எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லமா சின்ன வேலை தான், முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ சைட் இன்ஜினியரா தான் இருப்பாரு. விடாம மழை பெய்யறதுனால காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த காசு ஒருத்தர் கிட்ட சொல்லி எடுக்க சொல்றாரு. அவரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவரும் அந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காசு வந்துடும்ன்றாரு. அவங்களோட பசங்களும் அங்க விளையாடிட்டு இருக்காங்க. காசு வந்துருச்சுன்னா பிரிச்சு கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அங்க விளையாடிட்டு இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்றானா, கண்ணை மூடிக்கிட்டே ஒரு இடத்துக்கு நடந்து வரா. அந்த விளிம்பு கிட்ட வெல்ற மாதிரி வரா. இப்ப கவனிச்ச ஹீரோவும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பொண்ணு நோக்கி ஓடுறாரு. இப்ப அந்த இடத்துல மின்னல் அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. படிச்சுட்டு இருக்கும் போது லாஸ்ட் பேஜ் இல்லாம இருக்கு. ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி கீழே வந்து அந்த டாக்டருக்கு கால் பண்றாரு. நீங்க தந்த புக்ல கடைசி பேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் மொத்தம் ரெண்டு புக்கு தந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா காலை கட் பண்றாரு. அந்த பேக்ல பாக்குறாரு, இன்னொன்று புக் இருக்கு. அந்த புக்கை ஓபன் பண்றாரு. அந்த புக்ல மதி பிரபா அப்படின்ற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. பிரபா அப்படின்ற பொண்ணோட அப்பாவும் நமக்கு காட்டாங்க. இவரும் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்ததுனால கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. பொண்ணுகிட்டயும் இதை சொல்றாரு. அப்பா எனக்கு தெரியாது, என்னோட லைஃப்
நான் நினைச்ச மாதிரி தான் அமைச்சுப்பேன், நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாலி டைப்பா தான் இருப்பாரு. இத்தனை வருஷம் இவங்களுக்கு டைம் தான் தந்திருப்பாரு, இத்தனை வருஷம் உனக்கு டைம் கொடுத்தோம், நீ யாரையும் லவ் பண்ணல, அதனால தான் நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இப்ப அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வரப்போறாங்க. இவங்க மேக்கப் போறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவோட அசிஸ்டன்ட்டை இவங்களை கூட்டு போறதுக்கு வெளியே நிக்கிறது. இவங்களும் வேற வழி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கிட்ட கேட்டு வேற வழியா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப ரோட்ல சாதாரணமா நடந்து வராங்க, ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்றாங்க. இவங்க இந்த கெட்டப்ல உட்காந்துருக்கறதுனால ஊர் மக்கள் எல்லாம் கூடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவும் தகவல் கேள்விப்பட்டு வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வானு சொல்றாரு, இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. மாப்பிள்ள போயாச்சு அப்படின்னு ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அப்பா கூட கிளம்பி போறாங்க. அப்பாவோட அசிஸ்டன்ட்டா இந்த மாதிரி நீ பண்ணிருக்கூடாதுமா, அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் இப்படி பண்ணாதான் அப்பா அடுத்து வேகமா மாப்பிள்ளைய கூட்டு வராம இருப்பாரு, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. இப்ப அப்பாவும் ஒரு மேகசீனை எடுத்துட்டு வந்து இதை பாரு அப்படின்ற மாதிரி தர்றாரு. கல்யாண கெட்டப்ல பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை தான் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டாங்க. அப்பாவும் வேற ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை உன்னால நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சேலஞ்ச் பண்றாரு. பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கல்யாண நாள் நைட் நடக்கிறத நமக்கு காட்டாங்க. அத்தைதான் இவங்களை கவனிச்சிருப்பாங்க. அந்த அத்தையை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. இப்ப செவரி எகிரி குச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறது. பிரபாவும் இவரை எப்படியாவது ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோட அம்மா சாவதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒன்னு சொன்னாங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. பாப்பாவும் நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னாங்க அப்படின்றாரு. நான் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. யார் கண்ணிலையும் படாம இவங்களை பொறுமையா வெளியே கூட்டு வந்துட்டாரு. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் கிளம்பி நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. ஈரினும் வரப்போற வண்டி கிட்ட எல்லாம் லிப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு அம்பாஸ்டர் கார் அந்த இடத்துக்கு வருது. இவங்களும் அந்த கார்ல வேகமா ஏறிடுறாங்க. அந்த கார்ல உட்காந்து இருக்கவர் தான் நம்ம ஈரவா இருப்பாரு. இந்த ஊரை விட்டு மட்டும் என்ன தள்ளி கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ரொம்ப சோகமா பேசுறாரு. என்னோட லவர் என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்காக தான் விஷத்தை குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எது விஷத்தை குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அவர் மயங்கிடுறாரு. உன்னை வேற காப்பாத்தணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எதுக்குங்க என்ன காப்பாத்தீங்க அப்படின்ற மாதிரி ஈரவா கேக்குறாரு. உன்னை காப்பாத்தலாம் இந்த இடத்துக்கு கூட்டு வரல, நான் மட்டும் உன்னை விட்டுருந்தேன் நானும் பிரச்சனையில மாட்டிருப்பேன், அதுக்காக தான் அப்படின்றாங்க. இப்ப நீ இறந்து கூட போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் அப்பாவும் ஆட்களும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்னோட அப்பா வந்துட்டா கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரவும் கடைசியில ஏத்துக்கிறாரு. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தான் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் தான் நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரபாவும் சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. சும்மா என்னோட அப்பாவை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் ஓகே அப்ப தாலி கெட்டு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தாலியை தந்துடுறாங்க. இவரும் யோசிச்சுக்கிட்டே தாலி கெட்டுறதுக்காக வராரு. இப்ப பக்கத்துல வரும்போது திடீர்னு அங்க இருக்கவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இதை அப்பா எதிர்பார்க்க மாட்டாரு. என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு ஓடி வராரு. என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கதை படிச்சுட்டு இருக்க ஈரவும் ஷாக் ஆகுறாரு. ரெண்டு கதையோட முடிவும் தெரியாம இவர் தலையை பிச்சுக்கிறாரு. உடனே அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாரு. எதுக்காக இப்படி பண்ணீங்க, அந்த ரெண்டு கதையோட முடிவை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இது ரெண்டும் கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த விஷயம். நான் பார்த்த வரைக்கும் மட்டும்தான் இந்த கதையில எழுதியிருக்கேன். இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னா நீ நேர்ல போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரவும் யோசிக்கிறாரு. நான் போய் பார்க்கறேன், அட்ரஸ் தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா ரெண்டு பேரோட அட்ரஸையும் எழுதி தந்துடுறாங்க. இவரை போக வைக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க இப்படி பிளான் போட்டிருப்பாங்க. மீனாட்சி இருக்கிறது கொல்கட்டான்னு இவருக்கு தெரிய வருது. முதல்ல அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஈரின் கொல்கட்டா பஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்கன்றாங்க. இவரும் அந்த பஸ்ல ஏறதுக்காக கிளம்புறாரு. ஈரின் என்ன கேட்கிறாங்கன்னா நானும் கூட வரவா, எனக்கு வேலன் பெருசா எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நான் வரேன்னு சொன்னோன்னு நீ ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ஹிந்தி தெரிஞ்சது தானே காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஈரவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாங்க. ஈரினும் அங்க இருக்க ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த ஹோட்டலை பாக்குற ஈரோ எனக்கு சாப்பாடுலாம் வேணான்னு சொல்றாரு. அர்ஜென்டா பாத்ரூம் போனோம்னு சொல்றாரு. இது எல்லாம் ஓபன் பிளேஸ் தான் போன்றாங்க. இவரும் தயங்கி தயங்கி ரொம்ப தூரம் வந்து தான் போறாரு. திரும்பி வந்து பார்க்கும் போது பஸ் போயிடுச்சுன்னு தெரிய வருது. நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. லிப்ட் கேட்டு கேட்டே இவங்க ரெண்டு பேரும் கொல்கட்டாக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு பானிபூரி கடையை பார்த்தோன்னா ஈரினும் வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருந்து ஈரோவும் வேணான்ற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. ஈரின் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனாட்சி ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மீனாட்சின்னு கூப்பிடுறாங்க. உண்மையான மீனாட்சியும் திரும்பி பாக்குறாங்க. இப்ப ஈரோவும் அவங்கள பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு வேணும் தான் இந்த இடத்த சூஸ் பண்ண, ஏன்னா பாஸ்கெட் பால் விளையாடுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க. சரி சார் எங்கன்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இப்போ உள்ள இருக்க ஒரு பெரிய போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல பார்த்தா மாலை தொங்கிட்டு இருக்கு. அதுல இருந்தே அவர் இறந்துட்டாருன்னு இவருக்கும் புரிய ஆரம்பிக்குது. இப்பதான்
தான் நடந்த விஷயத்தை காட்டாங்க. அவர் அந்த பொண்ணை காப்பாத்த ஓடினார் பாத்தீங்களா, அப்ப காலு கட்டாயிரும், என்ன காலு கட்டாயிருச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஈரின் ஷாக் ஆகுறாங்க, கால் பண்ண யாருமே எடுக்க மாட்டாங்க, இவங்களும் பரபரப்பா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, பில்டிங் இடிஞ்சதுனால நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, சாரோ மாட்டி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட பாடியை பார்த்து அழுகுறாங்க. இப்ப இவங்களுக்கு பிரசவமும் ஆயிருது, இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தைய இதுக்கப்புறம் நம்ம நல்லபடியா கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு பேஸ்கெட் பால் நல்லா தெரியும்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கோச்சா மாறிடுவாங்க. கண்டிப்பா நீங்க ரெண்டு நாள் தங்கிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்றாங்க. இப்பதான் மீனாட்சியோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து அம்மானு சொல்றா. இப்ப இவரும் எதிர உட்காந்து அவங்களையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. இல்ல மேடம் எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமா வெளியே வர்றாரு. உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஈரினும் கேக்குறாங்க. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, அவர் நல்லபடியா தப்பிச்சிருப்பாரு அப்படின்ற ஆசையில தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், அவர் பார்த்தா இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்றாரு. ரெண்டாவது இடத்துக்கு போறதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்ல, நான் இப்பயே கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. யாரு பேசுறாங்கன்னு நமக்கு காட்டல, பேசி முடிச்சோன்னா ஈரினும் பிரபா தானே பேசினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி ஈரவும் முடிவு பண்ணிடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே பனி அதிகமா இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு குளிர்றதுனால இவர் போத்தி எல்லாம் விடுறாரு. இப்ப பஸ் ஒரு இடத்துல பஞ்சர் ஆகி நின்றுது, காலையில் தான் போகும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் பக்கத்துல கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு உக்காந்துருக்காங்க. உங்களை முத வாட்டி நான் பஸ் ஸ்டாப்ல பாக்கல, ஒரு காஃபி ஷாப்ல அழுதுட்டு இருந்த மாதிரி தான் பார்த்தேன், எதுக்காக அழுதிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு என்கிட்ட பேசுறத டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டான், எல்லாத்துலயும் என்ன பிளாக் பண்ணிட்டான், அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு எனக்கு தெரிய வந்தது, இப்ப கல்யாணம் ஆகி நிம்மதியா இருக்கான், நான் தான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவனை பலார்ந்த கன்னத்துல ஒரு அற விடணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்றாங்க. ஹீரோ காலையில அந்த இடத்துல முழிச்சு பார்க்கும் போது பக்கத்துல ஈரின் இல்லாம இருக்காங்க. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா தேடுறாரு. ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல தான் உட்காந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தனா கையை காட்டாங்க, எதுக்காக இங்க இப்படி பண்ணீங்க, நீங்க எங்க போனீங்க, நான் எவ்வளவு தேடணும் தெரியுமா, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்றாரு. சரி போலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வண்டியில மோதுற மாதிரி போயிருந்தாங்க, பாத்து போங்க அப்படின்ற மாதிரி ஈரோவும் ரொம்ப கேரிங் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது ஈரினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈரினும் வேகமா அவர் அக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோக்கு ஒரு இடத்துல டவர் கிடைச்சிருது, ஈரோவும் கால் பண்ணி பேசுறாரு. மதியம் அந்த இடத்துக்கு ஆள் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மதியோட ஃப்ரெண்டை இவங்களை பிக்அப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜீப்ல ஏறி அவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் இந்த ஊரை சேர்ந்தவரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நானும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துக்கு வருவேன், அப்படிதான் வந்தன்ற மாதிரி சொல்றாரு. மதி சாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு ஈரவும் ஆர்வமா கேக்குறாரு. இவர் சொல்லும் போது மதியை இவரா கற்பனை பண்ணிக்கிறாரு. மதியை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு, பிரபாவோட ஊருக்கு புதுசா தான் வந்திருப்பாரு. இப்ப அவரோட கான்ஸ்டபிள் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பிரபா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த ஹீரோ தான் போட்டோ எடுத்திருப்பாரு. அசிஸ்டன்டோட போன்ல தான் இந்த போட்டோவை எடுத்திருப்பாரு. ஹீரோ மேகசின் பாக்குறாரு, அதுல பிரபாவோட போட்டோ வந்திருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, நான் தான் சார் பரிசு போட்டிக்காக அனுப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு வாட்டி எதர்ச்சியா அவங்கள மீட் பண்ணுவாரு. அவங்க நிறைய சேட்டெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு அவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் மேகசின்ல இருக்க அவங்களோட போட்டோவை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காரு. இப்பதான் பிரபாவோட அப்பாவும் ஒரு கேஸ் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு லவ் மேட்டர்ல ரெண்டு பேர் மாட்டிருப்பாங்க, அவங்கள விட சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவரும் சாதாரணமா சொல்றாரு. கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த மேகசின் இருக்கிறத பாக்குறாரு. இந்த மேகசின்ல என் பொண்ணு போட்டோவை எவனோ போட்டிருக்கான், அது யாரனோ கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாரு. இவர் லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. பிரபாவோட அப்பாவும் தயங்கிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன சார் யோசிக்கிறீங்க, என்ன ஆளுங்கன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு கேஸ்ட் எல்லாம் முக்கியமே கிடையாது தம்பி, என் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணா கண்டிப்பா நிறுத்திடுவா, அதை பத்தி தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நம்ம வேற ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பிளான் எல்லாம் சொல்றாரு. அப்பாவோட அசிஸ்டன்ட் பிரபாவை போக சொல்லி விட்டாரு பாத்தீங்களா, இவர் பிளான்னாலதான் விட்டுருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவோ அவங்க வரும்போது பிக்அப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா வெயிட் பண்ணுவாரு. பிக்அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மருந்து எடுத்துருவாரு, அந்த மருந்து டாக்டர் சொல்லி தான் எடுத்திருப்பாரு. ஹீரோக்கு கதையை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் மதியோட லவ்வுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. மதியம் கடைசியில பிளான் படி தாலியை கெட்டலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா பிரபா மயக்க மயி கீழே விழுந்துடுறாங்க, மூக்குல இருந்து ரத்தம் வந்த மாதிரியே தான் விழுந்திருப்பாங்க. இப்ப டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. டாக்டரும் இவங்களுக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாங்கன்னு கரெக்டா சொல்ல முடியாது,
அது ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்குற அப்பா ஃபீல் பண்ணிட்டாரு. பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அப்பாவும் என்ன நினைக்கிறாருன்னா, மதியை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் மதி சப்போர்ட்டிவாக பேசுறாரு, இல்லை நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வராரு, அவங்களுக்கும் பிளானை பற்றிலாம் தெரிஞ்சிருது, அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றியும் தெரிஞ்சிருது. இப்பயே என்னை விட்டு போகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அப்போலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலியாக பேசி அவங்களை சிரிக்கலாம் வைக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த அசிஸ்டண்ட்டோ வெளியே இருந்து கவனிப்பாரு. இப்போ ஃப்ரெண்டை இவங்களை ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்க சொல்லிடுறாரு. நைட்டு தான் அவங்க கல்யாண நாள், அதை செலிப்ரேட் பண்ணும்போது வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் நைட்டு நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோட்டலில் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையான மதியாக யார் வருவாங்கன்னா ஜீவா தான் வருவார். ஜீவா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இந்த ரோலை பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோக்கு பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் உங்களை பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க, எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க போலன்றாரு. இப்போ தான் பிரபா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க மொட்டை போட்ட மாதிரி தான் வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு போல. ஹீரோவும் இவங்களை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக அவங்க கிட்ட போய் பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தகச்சு போயிருக்கிறதுனால இப்போ மதியம் அவர் தோல் மேலே கை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மதியம் சொல்லிட்டாரு. மதிக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுப்பும் போது மட்டும் ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க எந்திரிக்கலன்னா ரொம்ப பயந்து போயிடுவார். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தான் முழிச்சு இவரை பார்ப்பாங்க, அப்போ தான் இவருக்கு நிம்மதியாக இருக்கும். ஹீரோ கல்யாணம் நின்று போனதுனால ஹீரோ வருத்தப்பட்டதாக அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. மதியம் சில அட்வைஸ்லாம் ஹீரோக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடிக்கடி எங்களை பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி மதியம் பிரபாவும் சொல்லி அனுப்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அவங்களோட சொந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. ஈரினும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. ஈரின் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போறாரு. ஹீரோவையே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் வீட்டுக்கு சிரிச்ச முகமாக தான் வராரு. அதே மாதிரி நாய் வந்தால் பயந்து போவார் பார்த்தீங்களா, இப்போ நாயை கொஞ்சிட்டு இருக்காரு. பையன் சிரிக்கிறத பார்த்து பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முன்னாடி ஹீரோ யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாரு, இப்ப எல்லார்கிட்டயும் நார்மலா பேசுறாரு. இப்ப ஆபீஸ்ல செமினார்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே இவர் மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் ஈரின ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. நீ நினைச்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வீடு தான். இவங்களும் பயந்துகிட்டே இருக்காங்க. ஈரோ இவங்களை விட்டுட்டு தள்ளி போயிடுறாரு. இப்பதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கதவை திறந்து இவங்களை பாக்குறாரு. இவங்க அரைணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி பலார்னு ஒரு அரை விட்டுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்க ஒரு பூந்தொட்டி எடுத்து அவரோட காஸ்ட்லி காரை உடச்சு விட்டுறாங்க. ஈரோ இதை எதிர்பார்க்க மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோ விடாம துரத்திட்டு வராரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டோ துரத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. திரும்பி ஓடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.